வணக்கம் மாணவ செல்வங்களே இன்று பொது அறிவு பகுதியில் இருந்து பார்க்க போகிறோம் உப்புக்களை பற்றி பார்க்க போகிறோம் உப்புக்கள் எப்படி உருவாகுது அமிலமும் காரமும் சேர்ந்தால் நமக்கு உப்பும் நீரும் கிடைக்கும் அமிலம் கூட்டல் காரம் கேஸ் உப்பு கூட்டல் நீர் இது வந்து ஒரு நடுநிலையாக்கல் வினை அமிலமும் காரம் சேர்ந்து உப்பையும் நீரையும் கொடுக்கக்கூடிய வினைக்கு பேர் நடுநிலையாக்கல் வினை எளிய உப்புக்களுக்கு எடுத்துக்காட்டு இப்போ உப்புக்களில் வகைகள் பார்க்கலாம் எளிய உப்புக்கள் அமில உப்புக்கள் இரட்டை உப்புக்கள் கலப்பின உப்புக்கள் அப்படின் சொல்லி எளிய உப்புக்களுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா சோடியம் குளோரைடு சோடியம் சல்ஃபேட் பொட்டாசியம் குளோரைடு அடுத்து அமில உப்புக்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோம்னா சோடியம் பை சல்ஃபேட் பொட்டாசியம் பை சல்ஃபேட் இந்த பை அப்படிங்கிறது என்னென்னா ஹைட்ரஜனை குறிக்கும் அப்போ ஹைட்ரஜன் இருந்ததுன்னா அது அமில உப்புக்கள் அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்போ அமில உப்புகளுக்கு எடுத்துக்காட்டு சோடியம் பை சல்ஃபேட் பொட்டாசியம் பை சல்ஃபேட் அடுத்து இரட்டை உப்புக்களுக்கு எடுத்துக்காட்டு பொட்டாஷ் படிகாரம் மோர் உப்பு இந்த ரெண்டும் இரட்டை உப்புக்களுக்கு எடுத்துக்காட்டு பொட்டாஷ் படிகாரம் மோர் உப்பு அடுத்து கலப்பின உப்புக்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலவைத்தூள் சோடியம் ஜிங்க் சயனைடு சலவைத்தூளும் சோடியம் ஜிங்க் சயனைடும் கலப்பின உப்புக்களுக்கு எடுத்துக்காட்டு அடுத்து அமில உப்புக்களில் குறைந்தது ஒரு ஹெச் ப்ளஸ் ஐனி அதாவது ஹைட்ரஜன் ஐனியாவது இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது அமில உப்பு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் இதில் என் ஏ ஹெச் டூ பிஓ ஃபோர் இதுதான் இதனுடைய வாய்ப்பாடு அடுத்து சோடியம் பை சல்ஃபேட்டோட வேதி வாய்ப்பாடு என்ஏஹெச் எஸ்ஓஃபோர் இதில் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் அயனி இருக்குது அதனால் இது அமில உப்புக்கள் கார உப்புகளில் குறைந்தது ஒரு ஓஹெச் மைனஸ் அதாவது ஹைட்ராக்சில் அயனியாவது இருக்கணும் ஒரு ஹைட்ராக்சில் அயனியாவது இருந்தால் அது கார உப்பு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சி குளோரைடு எம்ஜி ஓகெச் சிஎல் இது வந்து கார உப்புக்கு எடுத்துக்காட்டு அடுத்து சில உப்புக்களுடைய பயன்களை நம்ம பார்க்கலாம் பொட்டாஸ் படிகாரத்தினுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறமூன்றிய பயன்படுது தோல் பதனிட பயன்படுது காகிதத்தின் தரம் உயர்த்த பயன்படுகின்றது இதெல்லாம் பொட்டாஸ் படிகாரத்தினுடைய பயன்கள் அடுத்து சோடியம் பென்சோயேட்டின் பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் கெடாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த சோடியம் பென்சோயேட் பயன்படுது உணவுத்துறையில் இது பயன்படுது சோடியம் பென்சோயேட் அடுத்து சில்வர் நைட்ரேட்டின் பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிச்சாயம் தயாரிக்க பயன்படுது சில்வர் நைட்ரேட் அடுத்து போர்டாக்ஸ் கலவை போர்டாக்ஸ் கலவைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட்டும் சுண்ணாம்பு நீரும் சேர்ந்த கலவைக்கு பேரு தான் போர்டாக்ஸ் கலவை காப்பர் சல்ஃபேட்டும் சுண்ணாம்பு நீரும் சேர்ந்த கலவை போர்டாக்ஸ் கலவை இந்த போர்டாக்ஸ் கலவை எதுக்கு பயன்படுது அப்படின்னா இது ஒரு பூச்சிக்கொல்லியாக பயன்படுகிறது அடுத்து என்பிகே உரங்களில் உள்ள உப்புக்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா என்பிகேன்னா முதல்ல என்ன அப்படின்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் என்னென்ன நைட்ரஜன் பீனா பாஸ்பரஸ் கேனா பொட்டாஷ் இது சேர்ந்துக்கூடிய இந்த உரங்களில் உள்ள உப்புக்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்ஃபேட் அமோனியம் நைட்ரேட் அமோனியம் பாஸ்பேட் பொட்டாசியம் குளோரைடு இதெல்லாம் வந்து என்பிகே உரங்களில் உள்ள உப்புக்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து பூச்சி சாரி பூஞ்சை கொல்லிக்கு எடுத்துக்காட்டு காப்பர் சல்ஃபேட் சல்ஃபர் இது வந்து பூஞ்சை கொல்லிக்கு எடுத்துக்காட்டு பூஞ்சை கொல்லியாக பயன்படக்கூடியது காப்பர் சல்ஃபேட் சல்ஃபர் அடுத்து மலச்சிக்கலை தீர்க்கக்கூடிய உப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்சம் உப்பு இந்த எப்சம் உப்பினுடைய வேதி வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் சல்ஃபேட் செவன் ஹெச் டுஓ ஃபோர் செவன் ஹெச் டுஓ இதை தான் நம்ம எப்சம் உப்புன்னு சொல்கிறோம் அடுத்து புகைப்பட துறையில் பயன்படக்கூடிய உப்புகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் நைட்ரேட் சில்வர் புரோமைடு சோடியம் தயோ சல்ஃபேட் சோடியம் தயோ சல்ஃபேட்டினுடைய இன்னொரு பேர் வந்து ஹைப்போ இந்த மூன்று உப்புகளும் புகைப்பட துறையில் பயன்படுது சில்வர் நைட்ரேட் சில்வர் புரோமைடு சோடியம் தயோ சல்ஃபேட் என்ற ஹைப்போ இந்த மூன்றும் புகைப்படத்துறையில் பயன்படக்கூடிய உப்புக்கள் அடுத்து பொட்டாசியம் நைட்ரேட் இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா நைட்டர் பொட்டாசியம் நைட்ரேட் அல்லது நைட்டர் இதனுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரமாக பயன்படுது பட்டாசு தயாரிக்க பயன்படுகின்றது உரமாகவும் பட்டாசு தயாரிக்கவும் பயன்படுகின்றது அடுத்து தீப்பெட்டி தொழிற்சாலையில் பயன்படக்கூடிய உப்பு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் குளோரைட் பொட்டாசியம் குளோரைட் உப்பு வந்து தீப்பெட்டி தொழிற்சாலையில் பயன்படுகிறது அடுத்து சில உப்புக்களுடைய நிறங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் காப்பர் சல்பேட் இதனுடைய பேர் என்னென்னா மயில் துத்தம் இன்னொரு பேர் இந்த உப்பினுடைய நிறம் வந்து நீல நிறம் காப்பர் சல்பேட் உப்பு வந்து நீல நிறத்தில் இருக்கும் அடுத்து பெரஸ் சல்பேட்டு உப்பினுடைய நிறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இளம் பச்சை நிறம் ஃபெரஸ் சல்பேட் உப்பின் நிறம் இளம் பச்சை பொட்டாசியம் டைக்ரோமைட் உப்பின் நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பொட்டாசியம் டைக்ரோமைட் வந்து ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் நீரற்ற காப்பர் சல்ஃபேட் சியுஎஸ்ஓஃபோர் நிறம் இல்லாமல் இருக்கும் ஆனால் அதே நீரேறிய காப்பர் சல்ஃபேட்டு சியுஎஸ்ஓஃபோர் ஃபைவ் ஹெச் டுஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நிறமுடையதாக இருக்கும் இந்த நீரேறிய காப்பர் சல்ஃபேட்டினுடைய படிகமாக்கல் நீரின் மதிப்பியோடனா அஞ்சு ஏன்னா நாங்கள் அஞ்சு கச்சிட்டு வருகல அதனால் அஞ்சு அது ஞாபகம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து வீரியம் மிக்க அமிலத்துக்கு எடுத்துக்காட்டுனா ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கச்சிசியல் வீரியம் மிக்க காரத்துக்கு எடுத்துக்காட்டுன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு என் ஓஹெச் அடுத்து வீரியம் குறைந்த அமிலத்துக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா அசிட்டிக் அமிலம் ஃபார்மிக் அமிலம் இதெல்லாம் வந்து வீடி வீரியம் குறைந்த அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு வீரியம் குறைந்த காரத்துக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு அமோனியம் ஹைட்ராக்சைடு இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா போட்டித் தேர்வுகளில் எந்த மாதிரியான வினாக்கள் வந்தாலும் உங்களால் விடையளிக்க முடியும் நன்றி